ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் செம்பருத்தி செடிகளை எப்படி வந்து முறையாக பராமரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க நீங்கள் இது வரைக்கும் ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் செம்பருத்தி செடியை நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து தொட்டியில் வளர்த்தாலும் சரி மண்ணில் வச்சாலும் முறையாக பராமரித்தோம் அப்படின்னா தான் நிறைய வருஷத்துக்கு அது நிறைய பூக்கள் கொடுக்கும் இல்லைன்னா ஒன்று ரெண்டு வருஷத்துக்குள்ளேரே வந்து அந்த செடி வந்து என்ன காரணம்னு நமக்கு தெரியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி போய்டும் நிறைய பேர் வந்து அதான் வந்து கேட்டிருந்தாங்க ஒத்த செம்பருத்தி வந்து சீக்கிரமே வந்து காஞ்சி போய்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த செம்பருத்தியில் நாட்டு வகை அப்படின்னு கேட்டு வாங்கணுங்க ஹைப்ரிட் வாங்க வேண்டாம் ஹைப்ரிட்டில் வந்து பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் நல்ல பூக்கள் பெருசாக இருக்கும் ஆனால் அது வந்து நம்ம வந்து நம்ம மருந்துக்கு பயன்படுத்துறதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது நம்ம வந்து டீ எல்லாம் போடுறோம் இல்லையா அதுக்கு வந்து ஹைப்ரி ஹைப்ரிட்டில் இருக்கிற அந்த பூக்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது அதனால் நீங்கள் வந்து வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா நாட்டு வகை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தச்சம்பருத்தி வாங்கிட்டு வாங்க முறையாக கவாத்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா செடி வந்து நிறைய பூக்கள் கொடுக்கும் நிறைய கிளைகள் வெடிச்சு செடியில் வந்து பூச்சிகள் வந்தால் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதுக்கு நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி இலைகளில் வந்து லேசான ஒரு மஞ்சள் நிறம் இருக்கும் ஃபுல் க்ரீனாக இல்லாமல் லேசான ஒரு வெளிர் நிறமாக இருக்கும் இலைகளுடைய துளிர் பகுதிகளில் வந்து கொஞ்சம் கோணமானலாம் இருக்கும் அந்த துளிர்கள்லாம் பூக்களுமே வந்து காம்பு பகுதிகள்லாம் குட்டையாக பூவெல்லாம் வளைஞ்சு போய் அப்படி பூக்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னாவே பூச்சி தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இதை வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா செடி முழுசாகவே வந்து அது பரவி செடி அதுக்கப்புறம் நம்ம வந்து சரி பண்ணி காப்பாற்ற முடியாது நாம் தினமும் செடிக்கு தண்ணி ஊற்றும் போதே வந்து இலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு அப்பப்போ கவனிச்சிக்கணும் அப்போ தான் பூச்சிகள் வரும்போது ஆரம்பத்துலேயே நம்ம கவனித்து சரி செய்ய முடியும் இப்போ வந்து நான் அடிப்பகுதியில் இருக்க தேவையில்லாத சின்ன சின்ன கிளைகள்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன் சுற்றி இருக்கிற மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டு அந்த தண்டு பகுதி அதாவது செடியுடைய தண்டு பகுதியில் மண் நல்லா அணைச்சி விட்டுட்டு கொஞ்சம் தூரத்தில் சுற்றி வந்து பள்ளம் பண்ணிக்கோங்க நம்ம இந்த உரம் வந்து நாலு மாதத்துக்கு ஒரு தூரம் கொடுத்திங்கன்னா போதும் வெறும் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா போதும் செடிக்கு வேறு எந்த உரமும் தர வேண்டியதில்லை இப்போ இந்த பெரிய கிளைகள் குட்டி குட்டியாக இருக்கிற கிளைகள் அது எல்லாத்தையுமே தரையோடு இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பசுந்தாள் உரம் கொடுக்கணும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எந்த மரம் இருக்குது அப்படின்னாலும் அதோடைய இலைகளை எடுத்துக்கோங்க நான் இப்போ வந்து புங்க மரத்தோட இலைகள் இருக்குது என்கிட்ட அதனால் அதை கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ரொம்ப வேண்டாம் சும்மா ஒரு நாலஞ்சு கைப்பிடி அளவுக்கு அதை வந்து நீங்கள் நறுக்கிக்கிங்க சின்ன சின்னதாக நறுக்கிக்கிட்டீங்க அப்படின்னா தான் மண்ணு போட்டு மூட முடியும் நான் வந்து கொஞ்சம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து நம்ம வயல்கள்லாம் வந்து உரத்துக்காக வேண்டி இந்த கொழிஞ்சி அப்புறம் வந்து சனப்பை அப்படின்ற செடியெல்லாம் போடுவாங்க அது வந்து எங்கள் வீட்டை சுற்றி கொஞ்சம் இருந்தது அந்த செடியை பிச்சுட்டு வந்திருக்கேன் அந்த செடி வந்து நல்லா வந்து ஒரு தழைச்சத்தாக இருக்கும் அதுக்கப்புறம் வேப்ப இலை வேப்பையில் ஒரு அஞ்சாறு கொத்து எடுத்துக்கோங்க ஏன்னா வேப்பையில் போட்டுட்டீங்க அப்படின்னாவே வெள்ளைப்பூச்சி இந்த மாவு பூச்சி இது எல்லாமே எதுவுமே வராது வேப்ப இலையை நல்லா உருவிட்டு போத்து போட்டுக்கோங்க இது எல்லாமே பச்சை இலையாகவே போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மண் போட்டு மூட போகிறோம் அப்படின்றதுனால பச்சையாகவே நம்ம போடலாம் உங்கள் கிட்டே பொங்கல் இலை இல்லை அப்படின்னா என்ன மரம் இருக்கோ அதோட இலைகள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் வந்து மாட்டுடைய எரு எடுத்திருக்கேன் தொழு உரம் அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது சேர்க்குறது எதுக்காகனா சீக்கிரமாகவே அதில் மண்புழுக்கள் உற்பத்தி ஆகும் அந்த மண்புழுக்கள் வந்து சீக்கிரமே அந்த இலைகள்லாம் மக்க வைக்கும் இப்போ வந்து முட்டை ஓடு பவுட்ரு இது வந்து பூக்கள் பூக்கிற எல்லா செடிகளுக்குமே வந்து முட்டை ஓடு போடுறதுனால வந்து அதுக்கு கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பூக்களும் வந்து நிறைய பெரிய பெரிய பூக்கள் நிறைய பூக்கும் அதுக்காக ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு முட்டை ஓடு பவுட்ரு சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து காய்கறி தோள்கள் நம்ம வெங்காயத்தோல் எந்தெந்த காய் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த தோல் நீங்கள் வந்து காய வச்சு கொஞ்சம் ஒரு நாள் முழுசாக காய வச்சுட்டு போடுறது நல்லது இப்போ நான் வந்து காய வச்ச காய்கறி தோல் இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து நான் ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்ச காய்கறி தோள்களை போட்டிருக்கேன் அந்த தண்ணியை வந்து நம்ம அந்த செடிகளே ஊற்றிடலாம் இதை வந்து மண் போட்டு மூடுறதுனால ஈரமான காய்கறி தோல் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து மண் போட்டு மூடலை அப்படின்னும் போது காஞ்ச காய்கறி தோல் தான் போடுறோம் ஏன்னா எலிலாம் வந்து அதை வந்து தோண்டி எடுத்துடுவோம் இப்போ வந்து செம்மண்ணை சுற்றி வந்து நான் அந்த என்னென்ன நம்ம வந்து இலைகள் அந்த காய்கறி தோல் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதெல்லாம் வந்து நல்லா மூடுற மாதிரி செம்மண்ணும் அந்த செடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண் அது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மூடி விட்டுடுறேன் இது போல் நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாள் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை அதெல்லாம் நல்லா வந்து மக்கிறதுக்கு தயாராகட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றிட்டீங்க வந்தீங்கன்னா போதும் நாலு மாதத்துக்கு நீங்கள் எந்த உரமும் கொடுக்க வேண்டாம் செடியில் வந்து எந்த பூச்சியுமே வராது திருப்பியும் வந்து எப்போ வந்து இந்த துளிர்கள்லாம் வந்து கோணமானலாம் ஆகுது பூக்கள் வந்து கோணலாக பூக்குது அப்படின்ற போது நீங்கள் இந்த உரங்கள் கொடுத்தா போதும் அது வரைக்கும் நீங்கள் எந்த உரமும் தர வேண்டாம் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தீங்கன்னா போதும் அப்பப்போ உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து கவாத்து பண்ணி விடுங்க கவாத்து பண்ணி விட தான் அதிக கிளைகள் வெடித்து நிறைய பூக்கள் பூக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுங்க செம்பருத்தி செடி வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு நல்லா பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜே கே சிம்பிள் கார்டன் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ